देखा है क्या आपने कभी ताज देखा है निंगल எப்பொழுது அந்த தாஜ்மஹால் பார்த்திருக்கிறீர்களா हां आमा वो रात्रि अभी भी मेरे मन में ताजा है जब मैंने चंद्रमा की रोशनी में ताज देखा था वेनना रा बोल रहा रामू ना அந்த रात्रि இப்ப கூட என்னோட மனசுல ஃப்ரெஷா நினைச்சிட்டே இருக்கேன் ஏன் மைனே சந்திரமாக்கி ரோஷனிமே அந்த நில ஒளியில் தாஜ்மஹாலை பார்த்ததை இப்போ கூட நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அந்த இரவு தான் தாஜ்மஹாலை பார்த்த இரவு ராத்திரி நேரம் இப்போ கூட ஃப்ரெஷ்ஷாக என் மன தாஜா தாஜான ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம் ஃப்ரெஷ்ஷாக என் மனசில் இருக்குது அப்படின்னு அவன் நினைவுபடுத்திக்கிறான் ஏ கைசி காயி தேதாதா இது எப்படி காணப்பட்டது ஏ கைசா எப்படி திகாயி தேத்தாதா காணப்பட்டது ஏ சாந்தி ஜெய்சி ரோஷ்ணி சாந்தா திகாயி தேத்தாதா ஏ இது எது தாஜ்மஹல் சாந்தி ஜெய்சி சி சாந்தினா வெள்ளி தங்கத்துக்கு என்ன சொல்கிறது சோனா சாந்தி ஜெய்சி ரோஷினி மே ரோஷினி மேன பிரகாஷ் மே வெளிச்சத்தில் வெள்ளிபொன்ற நீலவொன் நிலவினுடைய வெளிச்சத்தில் வெள்ளிபொன்ற வெளிச்சத்தில் சாந்தார్ دکھائی دیتا था अरावु अद्भुतमा காணப்பட்டதாம் இப்ப மறுபடியும் மேல இருந்து பாருங்க क्या आपने कभी ताज देखा है हां वो रात्रि अभी भी मेरे मन में ताजा है जब मैंने चंद्रमा की रोशनी में ताज देखा था ये कैसा दिखाई देता था ये चांदी जैसी रोशनी में शानदार दिखाई देता था मैंने जीवन में पहले कभी ऐसा शानदार दृश्य नहीं देखा था मैंने नान जीवन में वाल्कल पहले मुनबू कभी ऐसा शानदार दृश्य नहीं देखा था वो बल इप्पड़ी पट ऐसा न इप्पड़ी पट। कैसा न यप्पड़ी ऐसा न इप्पड़ी पट। சாந்தார் திருஷ் அற்புதமான காட்சியை பார்த்ததில்லை ரோஷ்னி கி கிரண்மே அந்த வெளிச்சத்தினுடைய கிரணத்தில் சாரா சங்கு மர்மர் கா பவன் சாரான எல்லா சங்க மர்மர்னா மார்பிள் சலவைக்கல்னு சொல்கிறோம் இல்லையா மார்பிளில் தான் செஞ்சுருக்கிறாங்க தாஜ்மஹாலேயே கட்டியிருக்கிறது எல்லாம் சங்க மர்மர்னா மார்பிள்ஸ் இப்போ எல்லா வீட்லேயும் புதுசாக கட்டும் போது மார்பிளே ஃப்ளோரிங் போடுறாங்க சோத்தில் ஒட்டுறாங்க இல்லையா அப்போ அந்த காலத்தில் எப்போது பதினேழாவது நூற்றாண்டில் ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டும்போது சலவைக்கல்லால் கட்டினது ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி ஆகையினால்தான் அந்த கட்டிடம் அந்த பில்டிங் இன்னும் ஒரே மாதிரி இருக்குது சங்கமர்மர்கா பவன் சலவைக்கல்லால் ஆன அந்த மாளிகை பவனால் பவனம் மாளிகை ஏக் நயி நவேலி தூல்கன் கீர்த்தர ஏகனா ஒரு நையி புதிய நவேலி தூல்கன புது திருமணப் பெண் தூல்கன் திருமணப் பெண் புது மணமகள் போல கீ தரகன்னா போல திகாயி தே தா தா காணப்பட்டது ஒரு உதாரணம் கொடுக்குறார் பாருங்கள் அதாவது தாஜ்மஹால் எப்படி காணப்பட்டது என்றால் புது மணமகள் போல் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் இப்போ புது மணமகள் எல்லாரும் புது மணம் பார்க்கும்போது எப்படி இருக்குது கல்யாணமானவங்களுக்கெல்லாம் ஏதோ தனக்கு கல்யாணமான தேதி ஞாபகம் இந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் கேட்டார் எங்கிட்ட ஏன் சார் திருமண பந்தல்ல அந்த மணமகள் தலையை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான்னு நான் சொன்னேன் இன்றைக்கியோட தலையை தொங்க போட்டு உட்காருது சரிப்பா லாஸ்ட் இன்னைக்கு நாளையிலிருந்து பாரு அவனை யார் மணமகனே அவன் தலையை தொங்க போட்டுக்குவான்னு मैंने जीवन में पहले कभी ऐसा शानदार दृश्य नहीं देखा था रोशनी के किरण में सारा संगमरमर का भवन एक नई नवेली दुल्हन की तरह दिखाई देता था इप इवलो पेरी वाक्य नींगे பேசித்த ஆகனமான சொல்ல சமயத்துல பேச வேண்டியிருக்க இது பெரிய வாக்கியமா இருக்கு நீங்க வேகமா பேசும்போது ஒரு நிமிஷம் கூட ஆகாதே இப்ப நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன் கவனிங்க मैंने जीवन में पहले कभी ऐसा शानदार दृश्य नहीं देखा था रोशनी की किरण में सारा संग मरमर का भवन एक नई नवेली दुल्हन की तरह दिखाई देता था वह अनुभवी बेगमां